பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க சேர்ந்து பாடுவோம். கீதம் பாடுவோ, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ. வேதம் செல்கிறோ, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துளி மகிமை, என்றும் அல்லேலூயா துளி மகிமை, அல்லேலூயா துளி மகிமை, என்றும் அல்லேலூயா துளி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எது வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கற்பனம் உடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ, வேகம் செஞ்சிடுவோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னாடி போனா ஜெய நமக்கு. சங்கீதம் 6:2 நாம் வாசிக்கிறோம், என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது என்று இங்கு தாவீது நல்ல ஒரு ஜபத்தை ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறான். நான் பலனற்று போய்விட்டேன் என்பதை அறிந்து ஒத்துக்கொண்டு, என்னை குணமாக்கும் கர்த்தாவே,
என்று சொல்லி தாவீது ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதையே நாம் அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் பலத்தோடு இருக்கிறேனா அல்லது பலவீனப்பட்டு போய்விட்டேனா, என்னிடத்தில் குறைவு இருக்கிறதா அல்லது நிறைவு இருக்கிறதா என்று நாம் நம்மை ஆராயாமலே நாம் பலசாலிகளைப் போல நிறைவுள்ளவர்களைப் போல ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தாவீதை பாருங்கள், நான் பலனற்று போனேன், ஆண்டவரே என்னை குணமாக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறான். இன்னும் பாருங்கள், தாவீது ஆண்டவரை ஒரு மருத்துவரிடத்தில் போய் பேசுவது போல எண்ணிக்கொண்டு அவன் பேசுகிறதை நாம் இந்த வசனத்தில் பார்க்கலாம். ஒரு மருத்துவரிடத்தில் போனால் நாம் என்ன சொல்லுவோம்? உடம்பெல்லாம் ஒரே பலவீனமாக இருக்கிறது, உடலெல்லாம் வலிக்கிறது, ஏதோ ஒன்று செய்கிறதை குறித்து மருத்துவரிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்வோம். அதே போல அந்த மருத்துவர் அதை கேட்டு உடனடியாக மருந்துகளை எழுதி நமக்கு தருவார். ஆனால் இந்த தாவீது ஆண்டவரிடத்தில் வந்து, நான் பலனற்று போனேன் கர்த்தாவே, என்னை குணமாக்கும் என்று அவன் கேட்கிறான். இங்கே நீங்கள் மருந்து எல்லாம் எழுதி எனக்கு தர வேண்டாம், என்னை குணமாக்குகிறவரே நீர்தான், நீர்தான் என்னுடைய மருத்துவர், நான் பலனற்று போய்விட்டேன், என்மேல் இரக்கமாயிரும், என்னை குணமாக்க உம்மால் தான் முடியும், நான் எந்த காரியத்தில் பலவீனம் அடைந்திருக்கிறேன் என்று உமக்கு தெரியும், நான் பலனற்று போயிருக்கிறேன், இந்த விஷயத்தில் எனக்கு பலன் தாரும், எனக்கு குணத்தை தாரும் என்று சொல்லி குணமளிக்கிற ஆண்டவரிடத்தில் உதவியை நாடினதை குறித்து இங்கு வேத வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த தாவீதின் ஜெபத்தை கேட்டு எந்த காரியத்தில் அவன் பலவீனமடைந்திருந்தாலோ, முதிர்ந்த வயது வரைக்கும் தாவீதை ஆண்டவர் போன இடத்திலெல்லாம் காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரிடத்தில் வந்து நாம் பலனோடு இருக்கிறோமா பலனற்று போய்விட்டோமா என்று அறிந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவின் உதவியை நாம் நாடுவோமானால், நம்முடைய ஆண்டவர் நமக்கும் பலவீன நேரத்தில் பலனற்ற காரியத்தில் உதவி செய்ய, நம்மை குணமாக்க இன்றைக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறோமோ அந்த காரியத்தை நமக்கு கொடுக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போய்விட்டேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறது என்று தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய முடியாத காரியத்தை உமக்கு தெரியப்படுத்தி ஜெபித்த தாவீதுக்கு இறங்கின ஆண்டவர், இப்பொழுது யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அப்படித்தான் பலனற்று போயிருக்கிறேன், சரீரத்திலும் சரி ஆத்துமாவிலும் சரி பலவீனமடைந்து குறைவோடு நான் வாழ்கிறேன், உம்முடைய உதவி எனக்கு தேவை, நீர் என்னை குணமாக்க வேண்டும் என்று யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அறிந்திருக்கிற கர்த்தர், எந்த காரியத்தில் பலனற்று போய்விட்டேன், என்னை குணமாக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தில் அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். காயப்பட்ட இருதயத்தோடு கலங்குவார்களானால் அவர்கள் காயங்களை ஆற்றி அவர்களை குணமாக்கும். ஆண்டவரே, அவர்கள் மன தைரியத்தை இழந்திருப்பார்களானால் மன தைரியத்தை கொடுத்து அவர்களை குணமாக்கும். சரீரத்தில் பலவிதமான பலவீனங்களோடு போராடுவார்களானால் அந்த போராட்டங்களை நீக்கி, வலிகளை நீக்கி, வியாதி தரும் பயத்தை நீக்கி, வேண்டாத விரயங்கள் பண விரயங்களை நீக்கி ஆண்டவர் அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுத்து நன்மையினால் நிரப்பும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்ததா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.